வண்டலூருக்கு போனோமா, கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தோமா, நாலு இடத்த சுத்தி பார்த்தோமான்னு இல்லாம இப்படி இல்லாம பண்ணுவீங்க. ரீசெண்டா என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி ஒரு அட்டன்ஸ் போட்டு வரலாம்னு கிளம்பி வண்டலூர் ஜூ போயிட்டோம். நான் போனது வீக்கெண்ட்னால செம்ம கூட்டமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பசங்களுக்கும் அது ஒரு டூர் ஸ்பாட்னால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. சரி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போனா சாப்பிட ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா என்னை பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு போல. அந்த ஸ்கூல் வாத்தியாரே என்னை அடிச்சு துரத்தி விட்டாரு. அங்கிருந்து அப்படியே கிளம்பி என் ஃப்ரெண்டை பார்க்க போனா அவனுக்கு வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு கோச்சிக்கிட்டாப்புல. போற போக்குள்ள இன்னொரு ஃப்ரெண்டு காண்டா மிருகத்தை பார்த்தேன். அதுங்க என்ன காண்ட்ல இருக்குதுன்னே தெரியல, ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. சரி என் க்ளோஸ் ஃப்ரெண்டு புளிய பார்க்க போலாம்னு போனா அங்க யாரோ ஒருத்தர் பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி உள்ள போட்டாரு. ஏன்ப்பா வண்டலூர் வந்தா கூட இப்படி பண்ணுவீங்க, அதுங்களும் ஒரு உயிர் தானே. நீங்க வண்டலூர் ஜூக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கோ இல்ல எதுவா இருந்தாலும் உள்ள போடாதீங்க, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அறியாமலே சாப்பிட்றோம். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள போட்டவரை ஃபைன் கட்ட சொல்லியிருந்தாங்க, அவரும் ஃபைன் கட்டிட்டாரு. கடைசியில எல்லாமே சுத்தி பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம கவுச்சி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.